हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल वर्तनी प्रिया फिनटेक रेंडु नल्ला आईपीओ वंदु ओरे टाइम ला लॉन्च आच्चु हैप्पीएस्ट माइंड्स आईपीओ मत्रुम रूट मोबाइल आईपीओ इंद रेंडु मोबाइल पत्तियुमे एन्नोड चैनल ला वंदु वीडियोस वंदु ना पोस्ट पण्णियिरुंदेन उंगल नरैय पेर वंदु अदै पत्ति डाउट्सु केट्टिरुंदींग इप्पो अदै पोल पात्तींगना रेंडु नल्ला आईपीओ ओरे डेट्ल वंदु लॉन्च आग पोगुदु செப்டம்பர் 21st அன்னைக்கு ரெண்டு ஐபிஓ வந்து லான்ச் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎம்எஸ் ஐபிஓ. இதை பற்றி வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெம்கான் ஐபிஓ. இந்த கெம்கான் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட லிமிட்டட் ஃபண்டு தான் இருக்குது அப்படின்னா எந்த ஐபிஓ நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். மேலும் கெம்கான் ஐபிஓ வந்து எந்த கம்பெனிக்கு சொந்தமானது, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்னென்ன, IPO சம்மந்தமான டேட்ஸ், டைம் சார்ட், ப்ரைஸ் பேண்ட் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே போல் சிமிலர் ஃபினான்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ ஆன் patreon.com. கெம்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லீடிங் கெமிக்கல் கம்பெனி. இவங்க வந்து இந்தியாவில் ரெண்டு செக்டரில் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மக்யூட்டிக்கல் கெமிக்கல்ஸ் மற்றும் ஆயில் ஃபீல்டு கெமிக்கல்ஸை வந்து இவங்க அதிக அளவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து மேலும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி. ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வகையான கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இவங்க ரொம்பவே பிரபலமானவங்க. குளோபலி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் தான் இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டரில் வந்து டாப்பில் இருக்காங்க. இப்போ COVID-19 ப்ராப்ளம்னால நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட வந்து டீல் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க. ஸோ சைனா வந்து நிறைய ஆர்டர்ஸை இந்த ஃபீல்டில் வந்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டரில் வந்து இந்தியா தான் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவில் குவிஞ்சிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ் இருந்தாலுமே ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டரில் இந்த கெம்கான் கம்பெனி வந்து ரொம்பவே முக்கியமான ஒருத்தங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 318 crores ஒர்த்தான ஷேர்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மார்க்கெட்டில் இந்த ஐபிஓக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் வந்து அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே ஒருவேளை ஐபிஓ வந்து உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அகெயின் இது எல்லாமே என்னோட அனாலிசிஸ், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் உங்கள் நாலேஜ்க்கு தானே ஒழிய இது வந்து ஃபினான்ஷியல் ரெக்கமெண்டேஷனோ அட்வைஸோ கிடையாது. சரி, இந்த கெம்கான் கம்பெனி வந்து அப்படி என்ன முக்கியமான கெமிக்கலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான கெமிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறதும் அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதோட பேசிக் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு வந்து மிகவும் பிரபலமான நிறைய ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து கஸ்டமர்ஸாக இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ லேப்ஸ் லிமிடெட், லாரஸ் லேப்ஸ் லிமிடெட், அரபிந்தோ ஃபார்மா, லேண்டெக் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், மெக்லியோட் ஃபார்மா, இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு வந்து கீ கஸ்டமர்ஸாக வந்து இருக்காங்க. மிஸ்டர் கமல்குமார் ராஜேந்திர அகர்வால் மற்றும் மிஸ்டர் நவ்தீப் நரேஷ் கோயல் மற்றும் மிஸ்டர் சுபாரங்கனா கோயல் இவங்க தான் வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ். இந்த கம்பெனியை வந்து 1988 வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆஃபீஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாடடோரா அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களோட ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சரி, இவங்க என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்க ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 reasons வந்து கொடுத்துருக்காங்க. டு மீட் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு ரீசனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட்டை வந்து அடுத்த ரீசனாக கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து ஜென்ரல் ரீசன் தான், கார்பரேட் பர்பஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா March 17 இவங்க 62 crore ஒர்த்தான அசெட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி March 19 வந்து பார்த்தீங்கன்னா 173 crores அசெட்ஸை வந்து டச் பண்ணிட்டாங்க. இந்த March 2020 225 crores அசெட்டை வந்து இவங்க டச் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பற்றி பேசினோம்னா March 17 வந்து 89 crores வந்து கிட்டத்தட்ட வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி March 2020 266 crores ரெவென்யூ வந்து இவங்க டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஃபிகர்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் வந்து ரொம்பவே எக்ஸ்பனன்ஷியலாக வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி அப்படிங்கிறதுனால ஒரு ஃபியூச்சர் பர்ஸ்பெக்டிவான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரியான கம்பெனிஸும் இந்த மாதிரியான ரிலேட்டட் ஷேர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அகெயின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கேரண்டி கிடையாது, பட் ஸ்டில் ஃப்யூச்சர் பர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய சில பிஸ்னஸஸ் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா நமக்கு வந்து இது புரியும். அதே போல் ப்ராஃபிட் டேர்ம்ஸில் வந்து இவங்களை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மார்ச் 17 வந்து இவங்க 2.8 crores ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி மார்ச் 19 43 croresம் மார்ச் 2020 48.8 crores ப்ராஃபிட்டையும் வந்து இவங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ரெவென்யூ ப்ராஃபிட் ட்ரெண்ட்லயே என்ன வித்தியாசம்னா, அகைன் நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு கம்பெனி வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்றது வந்து ஓகே, பட் ஆனா அவங்க ப்ராஃபிட் ஃபிகர்ஸ்ல வந்து எவ்வளவு ஜென்ரேட் பண்றாங்க அதுல வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்கு, க்ரோத் இருக்கு அப்படிங்கறத பாக்குறது ரொம்பவே முக்கியம். ஏன் பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் இல்லாம வெறும் ரெவென்யூ மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தா
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். இப்போ நம்ம ஐபிஓட டேட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இவங்களோட பிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 வந்து ஓப்பன் ஆகுது. எஸ் யூ ஹியர்ட் இட் ரைட். ஏன்னா இதே எக்ஸாக்ட் சேம் டேட்டில் தான் சிஏஎம்எஸ் கம்பெனியோட ஐபிஓ பிட்டிங்கும் ஓப்பன் ஆகுது. இவங்களோட பிட்டிங் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. இஷ்யூ டைப் வந்து புக் பில்டிங் இஷ்யூ. ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 340 ரூபீஸ், லோவஸ்ட் வந்து 338 ரூபீஸ் பர் ஷேர் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் லாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44 ஷேர்ஸ் வந்து இருக்கு. ஸோ மினிமம் நம்ம 44ல வந்து அப்ளை பண்ணணும், அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 44ல நம்ம அப்ளை பண்ணலாம். இவங்களோட ஷேர்ஸ் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுலேயுமே வந்து லிஸ்ட் ஆகுது. வேறு சில நியூமரிக்கல் ஃபிகர்ஸும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். 318 crores ஒர்த்தான ஷேர்ஸை வந்து ஐபிஓ மூலியமாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 crores ஒர்த்தான ஷேர் வந்து இருக்குது. ஓஎஃப்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா 153 crores ஒர்த்தான ஷேர் இருக்குது. ஓஎஃப்எஸ் அப்படின்னு பேசும்போது ஓஎஃப்எஸ் மூலியமாக வரக்கூடிய பணம் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா ஆல்வேஸ் ப்ரமோட்டர்ஸ்க்கு தான் போகும். கம்பெனிக்கு வந்து ஓஎஃப்எஸோட பார்ட் வந்து போகாது. பிட்டிங் ஓப்பனிங் க்ளோசிங் டேட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இவங்க வந்து அவங்களோட ஐபிஓவோட ஃபைனல் அலாட்மெண்ட்டை வந்து என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 28. அதே போல் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து மூலியமாக அலாட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் செப்டம்பர் 30 அன்றைக்கி அந்த ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணியும் ஐபிஓ வந்து அலாட் ஆகலை அப்படின்னா உங்களோட ரீஃபண்ட் வந்து செப்டம்பர் 29 அன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இனிஷியேட் ஆயிரும். ஐபிஓட லிஸ்டிங் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1. அதே போல் லாட் சைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு லாட்க்கு வந்து 44 ஷேர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் 13 லாட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அதோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் கட் ஆஃப் அமௌண்ட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரை வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாட் அப்ளை பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன். அதே போல் நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் மல்டிபிள் லாட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் பேர்லேயும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து ஒவ்வொரு லாட் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபீஸ் ஃபண்டு மெயின்டைன் பண்ணுறது வந்து அவசியம். ஏன்னா இதுதான் வந்து இங்கே கட் ஆஃப் அமௌண்ட். ஒருவேளை நீங்கள் மேக்ஸிமம் 13 லாட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 194,480 ரூபீஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இவங்களோட சில முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னவே சொன்னது போல் இவங்க வந்து குளோபலி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஃபார்மக்யூட்டிக்கல் கெமிக்கல்ஸ். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இவங்க லீடிங் ஆயில் ஃபீல்ட் கெமிக்கல் மேனுஃபேக்சரராக வந்து இருக்காங்க. இவங்க டொமஸ்டிக்கும் சரி குளோபலியும் சரி ரொம்பவே டைவர்சிஃபைடான நல்ல ஒரு கிளைண்டல் பேசிஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் கன்சிஸ்டண்ட்டாகவும் போயிட்டுருக்கு. ஸோ கம்பெனியோட க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓரளவுக்கு ஃப்யூச்சர் டேர்ம்ஸில் பேசும்போது ஓரளவு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அகெயின் இது என்னோட பர்சனல் அனாலிசிஸ் தான். அதே போல் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ ஆஃப் ஐபிஓ பற்றி பேசும்போது இவங்க ஃபஸ்ட்டு ரீசனாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் வந்து கலெக்ட் பண்ணுறதா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க கிட்ட வந்து மேனுஃபேக்சரிங்
ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கு. பட் இன்னும் வந்து ஃப்யூச்சர் பர்ஸ்பெக்டிவில் இவங்க அதிக அளவில் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐபிஓ லான்ச் பண்ணுறதா ரீசன்ட் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கம்பெனி வந்து ஏன் முக்கியம், இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான கம்பெனிஸ் தான் ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லீடிங் கம்பெனி தான் இந்த கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட். இவங்க வந்து ரெண்டு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, HMDS மற்றும் CMIC. HMDS-னா ஹெக்ஸாமெத்தைல் டை சிலசேன். ஸோ இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஃபீல்ட் கெமிக்கலாக இருக்குது. இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு சிலிடேட்டிங் ஏஜென்ட், அதாவது ஆயில் ஃபீல்டில் வந்து இது ஒரு முக்கியமான கெமிக்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா CMIC, இது வந்து குளோரோமெத்தைல் ஐசோப்ரோபைல் கார்பனேட். இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான சில ட்ரக்ஸில் வந்து யூஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி எய்ட்ஸ் ட்ரக்லையும் ஹெப்படைட்டிஸ் பி ட்ரக்லையும் இந்த கெமிக்கல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்மக்யூட்டிக்கல் கெமிக்கல். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரியான சில ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி குளோபலி எல்லாருக்குமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கால்சியம் ப்ரோமைட், சோடியம் ப்ரோமைட் மற்றும் ஜிங்க் ப்ரோமைடை வந்து ஸ்பெஷலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய டாப் ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து இவங்களோட கீ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து நம்ம பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க 2018 டேட்டா படி 8th லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் HMDS மற்றும் 2nd லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் CMIC கெமிக்கலாக இருக்காங்க. ஸோ தேட்ஸ் வை இவங்களோட க்ரோத் பற்றி நம்ம பேசும்போதும் சரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப நல்ல ப்ராக்ரஸ் வந்து பார்த்தோம். ஏன்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீசன் இவங்க வந்து ஸ்பெஷலான ரேரான சில கெமிக்கல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குளோபலி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1996 இவங்க இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நார்மல் கெமிக்கல்ஸை தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் எந்தெந்த கண்ட்ரியை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா USA, சைனா, ஜப்பான், UAE, சர்பியா, ரஷ்யா, மலேசியா அண்ட் அசர்பைஜான். அதே போல் இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய வாடடோரா பக்கத்தில் மஞ்சூசர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அது போக ஆப்ரேஷனல் பிளான்ஸ் வந்து 5 இடத்துல வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 3 வேர் ஹவுசஸ் இருக்குது, அது போக 2 வேர் ஹவுசஸ் வந்து லீஸ்க்கு எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒருவேளை உங்ககிட்ட வந்து லிமிட்டெட் ஃபண்ட் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் CIMS கம்பெனி ஐபிஓ அப்ளை பண்ணுமா இல்லை இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கெம்கான் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா கெம்கான் கெமிக்கல்ஸ் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா அலாட்மெண்ட் சான்சஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்மி. ஆனால் CIMS-ஐ பொறுத்த வரைக்கும் ஓரளவு ப்ராஃபிட் கொடுக்குற சான்சஸ் அதுலேயும் இருக்குது. பட் ஆனால் அலாட்மெண்ட் அதில் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து CIMS ஐபிஓவில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் பேசிஸில் வேணும்னா CIMS நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ராஃபிட் அதிகமாக வேணும்னா கெம்கானை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கம்பெனியை பற்றியும் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதோட டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஷுவராக யாருமே வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். சரி, இந்த ரெண்டு கம்பெனியோட மைனஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். CIMS ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி OFS மெத்தட், அதாவது ஆஃபர் ஃபார் சேல் மெத்தட். ஸோ OFS-ஐ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது போல் கம்பெனிக்கு வந்து அந்த பணம் வந்து போகாது, ப்ரமோட்டர்ஸ்க்கு தான் போகும். ஸோ அதில் அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல. February 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா CIMS வந்து NSE-க்கு வந்து சொந்தமாக இருந்துச்சு. NSE-யோட ஒரு செக்மெண்ட் பாடி தான் CIMS-ஐ வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து செபி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா NSE-யோட பார்ட்டில் எவ்வளோ ஸ்டேக் இருக்கோ அதை ஃபுல்லாகவே வந்து செல் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதன் மூலிமா ரைஸ் ஆகக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா NSE-க்கு தான் போகும், கம்பெனிக்கு வந்து போகாது. அதே போல் கெம்கானை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதை அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர் அவரோட பேர் வந்து நரேஷ் கோயல். அவர் மேலே வந்து ஒரு சிபிஐ கேஸ் வந்து நடந்துட்டுருக்கு. எதன் பேர்லனா டெண்டர் ரிலேட்டட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அவர் பேரில் கேஸ் நடந்துட்டுருக்கு. பட் ஆல்ரெடி அதில் வந்து கம்பெனிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்ட்டிசிபேஷன் மினிமமாக தான் இருக்குது. அதே போல் அவர் வந்து மேக்ஸிமம் அவரோட ஸ்டேக்ஸை வந்து வித்துட்டு தான் வெளியே போகிறாரு. ஸோ இதனால் கம்பெனியை எஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கிடையாது. அதே போல் கொரோனா வைரஸ்னால் என்னென்னா இவங்க வந்து ஓவர்சீஸில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால இந்த COVID-19 இவங்களோட வேலை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டையுமே அவங்க தான் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இதனால அவங்க கம்பெனி வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் பேசிஸில் பார்த்தோம்னா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களை சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ மூலியமாக வந்து அப்ளை பண்ணேன், ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா நான் செக் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னு. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ திஸ், நீங்கள் யூபிஐ மூலியமாக அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கன்ஃபியூஷன்ஸும் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி மூலியமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதன் மூலியமாக அப்ளை பண்ணுறதா பெட்டர் சாய்ஸ். ஏன்னா அதில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து மேக்ஸிமம் இருக்குது. இந்த மாதிரி யூபிஐ மெத்தடில் வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. டு மேக் ஷுர் நம்ம வந்து சேஃப் மோடில் இப்போ அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ என்னோடய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இதே போல் சிமிலர் ஃபினான்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ ஆன் patreon.com. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.